மதுரை சரவணா ஸ்டோர்ஸில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடையில் இருந்து பொதுமக்கள் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க காத்திருக்கிறார். அங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய தீ விபத்து தொடர்பான விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், எத்தனை தளங்கள் இருக்கக்கூடிய கட்டடமாக இந்த சரவணா ஸ்டோர்ஸ் கட்டடம் இருக்கு? பொதுமக்கள் எல்லாம் பாதுகாப்பாக தற்போது வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி கொண்ட பிரம்மாண்டமான கட்டடமாக சரவணா ஸ்டோர்ஸ் மதுரை மாட்டுத்தாவணி அருகே அமைந்திருக்கிறது. சமீபத்தில் தான் இந்த மிகப்பெரிய வணிக வளாகம் திறந்து வைக்கப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மட்டுமல்ல தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அதிகமான மக்கள் இங்கு வருவார்கள். இந்த 10 மாடி கட்டிடத்தில் அனைத்து பொருட்களுமே விற்பனை செய்யப்படுகிறது. இதில் 10வது மாடியில் இங்கு பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுக்கும் அதே போன்று வரக்கூடியவர்களுக்கும் உணவு, அதாவது ஃபுட் கோர்ட் இருக்கிறது. இந்த ஃபுட் கோர்ட்டில் தான் திடீரென்று இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீ அணைக்கின்ற பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் தற்போது பாதுகாப்பான மேலே இருந்து தற்போது அவர்கள் கீழே இறக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 10வது மாடியில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபுட் கோர்ட்டில் எரியக்கூடிய அந்த நெருப்பை அணைக்கின்ற பணியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். கரும் புகை அங்கே மேலே வந்து கொண்டிருக்கிறது. மேலே இருந்து இந்த தீ கீழே பரவாமல் என்றால் கீழே மற்ற பொருட்கள் நிறைய மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அதில் பரவினால் மிகப்பெரிய தீ விபத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் உடனடியாக அதை அணைக்கின்ற பணியில் தீவிரமாக தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உயிர் சேதத்தை பொறுத்தளவில் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ஆனால் தீ பரவக்கூடிய வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ எத்தனை தீயணைப்பு வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆடைகள் இருக்கக்கூடிய தளம் அருகில் இருந்தால் விரைவில் பரவக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள்லாம் துரிதமா நடந்துட்டு இருக்கா? அதாவது வந்து இந்த தீ மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் கோர்ட்டினுடைய அந்த பகுதியிலேயே அதை அணைப்பதற்கான முயற்சிகளை தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கிறார். மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்து அதற்கான அணைக்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த தீயை அணைக்கின்ற பட்சத்தில் இது மற்ற தளங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அந்த பணியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து கடுமையாக போராடி வருகிறார்கள். பணியாளர்களும் மற்றவர்களும் ஏற்கனவே அந்த வளாகத்திலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தீ மற்ற தளங்களுக்கு பரவிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போது தீயணைப்பு துறையுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் தீ அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தீ பரவலுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது செல்வகுமார்? முதல்கட்ட தகவல்கள் என்ன தெரிவிக்கின்றன? அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? முதல்கட்ட தகவலை பொறுத்தளவில் இதுவரைக்கு இந்த தீயை அணைக்கின்ற காரணம் முதல் தீ அணைக்கின்ற பணிகள் தான் இந்த தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது இந்த உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அங்கே ஏற்கனவே அந்த ஃபுட்கோர்ட் என்று இருப்பதால் சமையல் கூடத்திலிருந்து ஏதேனும் நெருப்பு பரவி இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் முதல்கட்ட தற்போது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தான் முழுமையான காரணங்களை முழுமையாக அறிய முடியும். எதனால் இந்த தீ விபத்து வெளியில் ஏற்பட்டது என்பது குறித்து தெரிய வரும். செல்வகுமார், இப்போ தீயணைப்பு படையினருடைய முயற்சியில எவ்வளவு சதவீதம் இப்போ தீ பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு அந்த மேல் தளத்துல? இன்னும் தொடர்ந்து தீ எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தீ அதாவது வெளியில இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த கட்டிடத்தில் இருந்து புகை, இன்னும் கரும் புகை வெளியே வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது. எனவே தொடர்ந்து அந்த தீ இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது போன்று தெரியவில்லை. தொடர்ந்து அந்த தீ எரிந்து அது உள்ளே இருந்து வரக்கூடிய கரும் புகை தான் அதிக அளவில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த தீ அணைக்கின்ற முயற்சியில் இன்னும் காவல் தீயணைப்புத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பணியாளர்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையிலும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்டடத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பதற்கான நடவடிக்கைகளும் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று தீயணைப்புத் துறையிலிருந்து பல உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி செல்வகுமார். தற்போதைய நிலவரத்தின்படி பணியாளர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தீயை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.